மயிலாடுதுறையில் பைக்கில் சென்ற இளைஞரை வழிமறித்த கும்பல் அவரை கொடூரமாக கொலை செய்துள்ளது. உடன் சென்ற உறவினர் வெட்டுக்காயத்துடன் ஒரு வீட்டிற்குள் புகுந்ததால் உயிர் தப்பியிருக்கிறார். பழிக்கு பழியாக நடந்த கொலையின் பின்னணி என்ன? உடன் வந்த உறவினர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளிடமிருந்து தப்பித்து ஒரு வீட்டிற்குள் நுழைந்த இளைஞரின் வீடியோ காட்சிகள் தான் இவை. போலீஸுக்கு போன் அடியா சித்தூருக்கு மயிலாடுதுறை கலைஞர் காலனி பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார். கடந்த 2022 மயிலாடுதுறையில் நடைபெற்ற பாமக பிரமுகர் கண்ணன் கொலை வழக்கில் இவரும் கைது செய்யப்பட்டார். ஒரு ஆண்டாக சிறையில் இருந்த அஜித்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். புதன்கிழமை அன்று இரவு மயிலாடுதுறை திருவிழந்தூர் பரிமள ரங்கநாதர் கோவில் தெற்கு வீதி பகுதியில் அஜித்குமார் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். உறவினர் சரவணன் என்பவரும் அஜித்குமாருடன் பைக்கில் சென்றார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த ஒரு கும்பல் அஜித்குமாரின் பைக்கை வழிமறித்து அவரை சரமாரியாக வெட்டினர். இதில் தலை முழுவதுமாக சிதைந்த நிலையில் அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடன் வந்த சரவணன் கையில் வெட்டுக்காயத்துடன் ரத்தம் சொட்ட சொட்ட தப்பித்து ஓடி ஒரு வீட்டிற்குள் புகுந்து பின்வாசல் வழியாக சென்று பதுங்கிக் கொண்டார். போலீஸுக்கு போன் அடியா சித்தூருக்கு அடிமா யார்? இங்க வெளியில வெட்டிருக்காங்க, தப்பிக்கிறத வீட்டுல நாங்க இருந்தோம், உள்ள புந்துட்டாங்க. இதனால் காயத்துடன் அவர் உயிர் தப்பிக்க பிறகு மீட்கப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து சரவணன் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த அஜித்குமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொலை நடந்த இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். கடந்த 2022 பாமக பிரமுகர் கண்ணன் கொலை செய்யப்பட்ட போது சாதி மோதல் ஏற்படாமல் தடுக்க அஜித்குமார் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வசிக்கக்கூடிய கலைஞர் காலனி பகுதிக்கு பல மாதங்களாக காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கண்ணன் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கொலை காரணமாக மேலும் மோதல்கள் ஏற்படாமல் தடுக்க அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அஜித்குமாரின் உறவினர்கள் மருத்துவமனை அருகே மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி மறியல் போராட்டத்தை கைவிட வைத்தனர்.